சத்யா காட்டுற சரிங்களா. இதாவா இப்போ ஓபன் பண்ணி கேட்டு இதாவா சரியா. இதுதான் ஹெட்டு, இந்த ஹெட்டு தான் கழட்டுறோம். இந்த ஹெட்டு தான் வந்து இந்த கேஸ் கட்டு, இதை வந்து லீக் ஆகாமல் தடுக்க பயன்படுத்தப்படக்கூடியது. இதெல்லாம் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு பாருப்பா. இங்கே வந்து பாரு, நல்ல ஹோல்ஸ் பாரு, நல்லா பாரு. இதுதான் ஒவ்வொன்று ஒவ்வொரு இதாக இருக்கும். இந்த ஹோல்ஸில் இதே போல் தான் சேம் சைடு இருக்கும் பார்த்துங்கப்பா. அது பார்த்து இதாப்பா சேம் சைடு இதான் இருக்கும். இதில் ஏன் சார் என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் தான் வாட்டர் ஃப்ளோ ஆகும். இதில் தான் என்ன ஆகும், வாட்டர் ஃப்ளோ ஆகும். இப்போ இதில் வாட்டர் ஃப்ளோ ஆகும் போது உப்பு தண்ணியா நல்லா எந்த தண்ணின்னு தெரியாது உள்ள ஃப்ளோ ஆகும் போது உப்பானது இந்த பைப் லைனில் வந்து இப்படி தேங்கி நின்று அடைச்சி தண்ணி ஃப்ளோ ஆகாமல் தடுக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, 6 மாதத்துக்கு ஒரு டைம் அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இதை என்ன பண்ணும், வெளியில் எடுத்து டீகேஸ்லிங் பண்ணும். டீகேஸ்லிங் பண்ண என்ன பண்ணால் ஆசிட் பயன்படுத்துவாங்க. டூப்ளியேட் அப்படின்னு ஒரு ஆசிட், DULIT டூப்ளியேட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் வந்து இதை பயன்படுத்தப்படும் போது என்ன நடக்குது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைப் ரிஞ்ச் அதாவது வாட்டர் பைப் மூலயமாக கண் வச்சு தண்ணீர் உள்ள பீச் அடிக்கும் போது ஆசிட் வச்சு பண்ணும்போது உள்ள இருக்கிற உப்பு அடைச்சிக்கிட்டு இருந்தாலும் அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நன்றாக கரைஞ்சி வெளியில வந்துடும், நன்றாக கரைஞ்சி வெளியில வரும். அப்படிதான் ஃபுல்லா ஃபுல் ஹோல்ஸையும் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஹோல்ஸையும் நல்லா கரைச்சி உள்ள இருக்கிற லைன் எல்லாத்தையும் அதாவது பைப் லைன் வந்து தெளிவா தெரியணும். எப்படி சார் தெளிவா தெரியணும் அப்படிங்கறத இப்ப நான் காட்டுறேன். இப்ப பாருப்பா தெளிவா தெரியுதா பாரு. இப்ப நான் வந்து டீகாஸ்லிங் வந்து உள்ள இருக்கிற எல்லா டியூப் லைனும் வாட்டர் லைன் பண்ணி வாட்டர் டியூப் பண்ணி எல்லாத்தையும் உள்ள இருக்கிறது வந்து கெமிக்கல் வாட்ச் பண்ணி வெளியில எடுத்துட்டேன். இப்ப வந்து ஒவ்வொரு டியூப் நல்லா தெளிவா தெரியுதா பாரு. இந்த லைன் தெரியுதா பாரு, உள்ளார தெரியுதாப்பா நல்லா பாரு, கீழே இருந்து பாரு அப்படியே அழகா ஒவ்வொரு லைனா பாரு, ஒவ்வொரு லைனா பாரு. தெரியுதா தெரியுதாப்பா ரைட். இதே போல கிளீனா இருக்கணும் உள்ளார. அதனாலதான் இந்த சின்ன டியூப் உள்ள இருக்கிற அடைச்சிக்கிட்டு இருக்கிற உப்பு தான் காசிட்டு வச்சு கரைச்சி வெளியில எடுக்கிறதுக்கு பேர் தான் டீகேஸ்லிங் என்று பெயர். சரியாப்பா, டிஸ்பேண்டல் பண்ணி இது மாதிரி டீகேஸ்லிங் பண்ணி வாட்டர் சர்வீசிங் பண்ணி திரும்பி அசம்பிள் பண்ணி ஓட வைக்கிறது தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். சரிங்களா. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஹெட் ஓபன் பண்ணி காட்டினேன். அடுத்து வந்து டீகேஸ்லிங் இந்த சின்ன சின்ன பைப்பு உள்ள இருக்கிற டஸ்ட் உப்பு எல்லாத்தையும் எடுத்து வெளியில தள்ளி விட்டணும். தள்ளிட்டு திருப்பி என்ன பண்ண போறோம்னா சேம் எல்லா ஹெட்டையும் திருப்பி எடுத்து கூட்டிட்டு சிஸ்டத்தில் பயன்படுத்தி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அவ்வளோதாப்பா, இதோட இது ஃபினிஷிங் ஓவர். இப்போ நான் வந்து டிஸ்மேண்டல் பண்ணதை வந்து வாட்டர் வாஷ் பண்ணி அசம்பிள் பண்ண போகிறேன். ஓகேவாப்பா.